வணக்கம் நேர்களே. இந்த காணொலியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வந்து வெளியிட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரியம் வந்து அந்த செய்தி குறிப்பு தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் நலநிதி செலுத்தும் தொழிலாளர்கள் வந்து மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு வந்து வாரியத்து மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, ப்ரீகேஜி முதல் பட்டமேற்பு படிப்பு வரை படிக்கும் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ரூபாய் 1000 முதல் ரூபாய் 12,000 வரை வந்து கல்வி உதவித்தொகை வழங்கவும், பாடநூல் வாங்க உதவித்தொகை வழங்கவும் அந்த செய்திகுறிப்பு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வந்து கல்வி ஊக்கத்தொகை வந்து வழங்கப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்களுக்காக வந்து தொழிலாளர்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை வந்து பெறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா, தொழிலாளருடைய மாத ஊதியம் ரூபாய் 35,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து வாரியத்துக்கு வந்து வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா, December 31, 2024ங்க. விண்ணப்பங்கள் வந்து தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தில் வந்து நேரிலோ அல்லது இந்த இணையதளத்திலேயே வந்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்பிச்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து செயலாளர் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் சென்னை 6 என்ற முகவரிக்கு வந்து December 32ந்தேதிக்குள்ளே அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த இணையதளத்துடைய இணைப்பு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் உள்ள போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இணையதளத்தோட முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிலத்திலும் தமிழும் இருக்கும். நான் இப்போ தமிழுக்கு தான் மாற்றி வச்சுருக்கேன். இணையதள சேவைகள்னு உங்கள் இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா, நிறுவனம் பதிவு மற்றும் தொழிலாளர் நிதி செலுத்தல் இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் தேர்வு செஞ்சிங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா, அதை அந்த பதிவின் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பதிவின் உள்ளீடு செஞ்சு உங்களுடைய கடவுள் சொல்லு நீங்கள் பதிவீடு உள்ளீடு செஞ்சு நீங்கள் உள்ளே வைக்கலாம். இல்லை, இப்போ தான் நான் முதல் முறையாக நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கிளிக்கியர் டு ரிஜிஸ்டர் இருக்க பாருங்கள் கீழே. இதை நீங்கள் தேர்வு செஞ்சிங்கன்னா இதில் கேட்க பாருங்கள், ரிஜிஸ்டர் ஏ நியூ யூசர்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து உங்களோட பெயர், நீங்கள் ஆண் பெண் அல்லது திருநங்கையான்னு சொல்லி கொடுக்கணும், உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய இமெயில் முகவரி, மின்னஞ்சல் முகவரி கொடுக்கணும். அப்புறம் ஒரு கடவுச்சொல் கொடுத்து, திரும்ப அந்த கடவுச்சொல் வந்து ரீ என்ட்ரி கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா, இது அடுத்த பக்கத்துக்கு போகும். அதில் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களும், உங்கள் குடும்ப உறுப்பினர் பெயர்கள் விவரங்களும் இதெல்லாமே தெளிவாக கேட்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் பதிவு செஞ்சுக்கலாம். இப்போ நான் முகப்பு பக்கத்துக்கு வந்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நலத்திட்டங்கள் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதை தேர்வு செஞ்சிங்கன்னா, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மூக்கு கண்ணாடிக்கான உதவித்தொகை, கல்வி ஊக்கத்தொகை, கணினி பயிற்சி உதவித்தொகை, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை, விபத்து மரணம் உதவித்தொகை, பாடநூல் உதவித்தொகை, மாதிரி வினா வங்கி, உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வு பயிற்சிக்கான உதவித்தொகை, மாவட்ட அளவிலான விளையாட்டு உதவி, மாநில அளவிலான விளையாட்டு உதவின்னு சொல்லி இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை மேம்பாட்டு பயிற்சி வழங்குதலும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் கல்வி உதவித்தொகையை காட்டுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான மனு, தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு அவர்கள் உயர்கல்வி தொடர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பொறியியல் பட்ட மேற்படிப்பு, மருத்துவ பட்ட மேற்படிப்பு, சட்ட மேற்படிப்பு, விவசாய பட்ட மேற்படிப்பு, ஆசிரியர் பயிற்சி பட்ட மேற்படிப்பு, உடற்கல்வி உடற்பயிற்சி கல்வி பட்ட மேற்படிப்புக்கு வந்து 12,000 வரைக்கும் தர்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, பொறியியல் பட்டப்படிப்பு, மருத்துவ பட்டப்படிப்பு, மேற்படிப்புக்கு 12,000, பட்டப்படிப்புக்கு இதே சம்மந்தப்பட்டது தாங்க. பொறியியல், மருத்துவம், சட்டம், விவசாயம், ஆசிரியர், உடற்கல்வி வந்து 8,000 கொடுக்குறாங்க. அதே நீங்கள் டிப்ளமோ பட்டயப்படிப்பு படிச்சிங்கன்னா அதே போல் தான், ஆசிரியர், உடற்பயிற்சி, பொறியியல், மருத்துவம், ஆசிரியர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாயும், மேல்நிலைக் கல்வி 12வது வகுப்பு படிச்சிங்கன்னா 4,000 ரூபாயும், அதே தொழிற்பயிற்சி கல்வி ஐடிஐ இது மாதிரி படிச்சிங்கன்னா 4,000 ரூபாயும் உதவித்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கான தகுதி பார்த்திங்கன்னா, தொழிலாளர் நலநிதிக்கு வந்து சந்தா செலுத்திருக்கணும், தொழிலாளர் மாத ஊதியம் 25,000 சொல்லி இருக்கணும், தொழிலாளர் பிள்ளைகளுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மனுதாரர் இணைக்க வேண்டிய சான்றுகள் பார்த்திங்கன்னா, தொழிலாளிகள் சம்பள சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், தொழிலாளர் நலநிதி சந்தா செலுத்திக்கான வாரிய ரசீது சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகலாக கொடுத்துருக்கணும். வருடந்தோறும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து December 31ங்க. கீழே பார்த்தீங்கன்னா, பதிவிறக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பதிவிறக்குங்கிறது கொடுத்தீங்கன்னா, இந்த கல்வி உதவித்தொகை உங்களோட குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கல்வி உதவித்தொகையோட விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து வந்துடும். இதில் தான் விண்ணப்பத்தோட படிவத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் கையால் எழுதி நீங்கள் இந்த தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் சென்னை 6ங்கிற முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து நேரிலேயோ அல்லது வந்து தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்.
சைடில் பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் சொல்லி இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வந்து பதிவிறக்கமாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து திருமண உதவித்தொகை இருக்குது பாருங்கள். திருமண உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் தர்றாங்க, 20,000 ரூபா. இதுக்கு அதே மாதிரியான விதிமுறை தாங்க. கதி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி வந்து 25,000 மாத வருமானமாக இருக்கணும். தொழிலாளருடைய தொழிலாளி மற்றும் அவர்த்த மகன் மகளுக்கு வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. மனுதாரர் இணைக்க வேண்டிய சான்றுகள் விவரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமண அழைப்பதோட அசல், பள்ளி சான்றிதழ், திருமணம் நடைபெற்ற மண்டப ரசீது, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், சம்பள ரசீது, தொழிலாளர் நலநிதிக்கு சந்தேகத்துக்கான வாரி ரசீது, இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கீழே பதிவிறக்கம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை தேர்வு செஞ்சுக்கலாம். அடுத்து மூக்க கண்ணிகள் உதவித்தொகை, கல்வி உதவி ஊக்கத்தொகை பாருங்கள். கல்வி ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவிறக்கம் சைடில் இருக்க பாருங்கள், பதிவிறக்கங்கிறது நீங்கள் தேர்வு செஞ்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான உதவித்தொகை தேவையோ அந்த உதவித்தொகைக்கான நீங்கள் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். கல்வி உதவித்தொகையும் திருமண உதவித்தொகை, தொழிலாளர்கள் மூக்கு கண்ணாடி வாங்கியிருக்கிற தொகையை வந்து மேலே பெறுவதற்கான விண்ணப்பம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்குக்கான உதவித்தொகை, விபத்து மரணம் உதவித்தொகை மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை, இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரியத்தோட அந்த பதிவிறக்கம் வந்து பாருங்கள், விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இதுக்கு எவ்வளோ உதவித்தொகையும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தயார் பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாணவிக்கு ₹150 வந்து வரி புரிந்த நாட்களின் அடிப்படையில் உதவித்தொகை கொடுக்குறாங்க. உதவி பெறும் தகுதிகள், மனுதாரர் அணிக்க வேண்டிய சான்றுகள், தொடர்பு அலுவலரின் பதவியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகள் காப்பகம், அப்புறம் கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மருத்துவம், பொறியியல், சட்ட வேலைமை ஆகிய பட்ட மேற்படிப்புகளுக்கு ஆண்டுக்கு ஒன்றுக்கு 12,000 ரூபாயும் மருத்துவம், பொறியியல், சட்டம், விவசாய பட்ட படிப்புக்கு வந்து 8,000 ரூபாயும் பொறியியல் மருத்துவ பட்டய படிப்புக்கு 5,000 தொழிற்பயிற்சி மற்றும் மேல்நிலைகளுக்கு 4,000 கொடுக்குறாங்க. அதுக்கான என்னென்ன சான்றுகள் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும். வருடந்தோறும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் December 31 கொடுத்துருக்காங்க. கல்வி ஊக்கத்தொகை, புத்தகம் வாங்க உதவித்தொகைங்க, மேல்நிலை கல்வி வேணும் 1,000 ரூபாயும் பட்டைப்படிப்புக்கு 1,500 பட்ட மேற்படிப்புக்கு 2,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. பட்ட மேற்படிப்புக்கு 3,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடிப்படை கணினி பயிற்சிக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க, 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மூக்கு கண்ணாடிக்கு உதவித்தொகை 1,000 ரூபாயும் திருமண உதவித்தொகை வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் ₹10,000 கொடுத்துருக்காங்க. விபத்து மரண உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் ஈமச்சட உதவித்தொகை 100,000 மற்றும் 5,000 கொடுத்துருக்காங்க. அதாவது விபத்தில் மரணம் அடைஞ்சாக்கா அவங்களுக்கு 100,000 ரூபாயும் ஈமச்சடங்குக்கு வந்து 5,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. இயற்கை மரண உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயும் மற்றும் 5,000 உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. இயற்கையாக மரணம் அடைஞ்சால் அவங்களுக்கு 25,000 ரூபாயும் ஈமச்சடங்குக்கு 5,000 ரூபாயும் உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. அது குறித்த விண்ணப்பத்தோடைய நகல்களை வந்து விண்ணப்பப்படி வந்து இதில் இருக்கும். இந்த பதிவர்கள் இருக்கு பாருங்கள். நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிடணும். நேரிலே இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம்.